காக்கி சட்டை அணிவது தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ ஒரு சமீப காலமாகவே ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு எந்த ஒரு போஸ்டிங்க்கே ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அது உண்மையாலுமே ஒரு எப்படி சொல்லணும்னா காவலர் தேர்வுக்கு தான். ஏன்னா அந்த ஒரு யூனிஃபார்ம் அந்த கெத்து போடணும், அந்த யூனிஃபார்ம் போடணும், வெறியாக இருக்காங்க, ரொம்ப ஃபயராக இருக்காங்க. அதுவும் அதாவது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது இப்போ இருக்கிறது தான் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஏன்னா வந்து யூனிஃபார்ம் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் அவ்வளோ லைக் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு அது தனியறியாமலே ஒரு பற்று கிடைக்குதுங்களா, ஒரு எப்படி சொல்கிற கெத்து ஓகேங்களா, பீப்புள் ஃபுல்லாக ரொம்ப தான் சேவ் பண்ண போகிறோம், 24/7 டியூட்டி ஓகேங்களா, நிறையா இது இருக்குது ங்களா. அதனாலே பசங்களுக்கு தனி அறியாமலே ஒரு ஆர்வம் வந்துடுது. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு போலீஸ் எக்ஸாம்ஸ்ன்னு சொன்னாலே ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா அதிகமான போட்டித் தேர்வுக்கு ரொம்ப காம்படிஷன் ஹெவியாகிட்டே இருக்குதுன்னா அது உண்மையிலே காவலர் தேர்வு தான். பாருங்கள் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் கிட்டத்தட்ட 79 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள் மாணவர்கள் வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு, எவ்வளோ ஃபயராக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் கூட நமக்கு சொல்லியிருக்காங்க, விரைவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் அண்ட் எஸ்ஐ ரெண்டு போஸ்டிங்குமே நமக்கு ஃபில் பண்ணுறதா, வேகன்சி ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நியர்லி போலீஸ் ஒரு 10,000 வேகன்சியும் எஸ்ஐ ஒரு 450+ வேகன்சியும் நமக்கு ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜி புக்கோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சைக்காலஜி அப்படின்னு வரும்போது அப்போ நீங்கள் அந்த யூனிஃபார்ம் போடணும் அந்த டிசைட் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுனா சைக்காலஜி சப்ஜெக்ட் தான் இருக்க போது. ஏன்னா உங்களுக்கு சைக்காலஜி தான் வேலை வாங்கி தர போகிற சப்ஜெக்ட். உங்களுக்கே தெரியும் 80+60 ஓகேங்களா, 140 80 ஜிகே போக போது 60 சைக்காலஜி. இதே போலீஸ் மாணவர்கள் வரும்போது 50+30 ஜிகே போயிடும், 30 நமக்கு சைக்காலஜி. அப்போ போலீஸ் மாணவர்களாக இருக்கட்டும், எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே அங்கே முக்கியமான போர்ஷன் ஓகே பாதி அதாவது அது மெயின் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சைக்காலஜி தான். ஏன்னா ஃபுல் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுனா சைக்காலஜி தான். ஏன்னா இப்போ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சயின்ஸ்லாம் டிஃபிகல்ட்டாக கேட்கலாம், மேக்ஸ் டிஃபிகல்ட்டாக கேட்கலாம், தமிழ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்கலாம். அப்போ ஜிகே நமக்கு கை கொடுக்குமானா எப்பயுமே கை கொடுக்காது. ஆனால் சைக்காலஜி இப்படி தான் பேட்டர்ன், இதுதான் மெத்தடு, கஷ்டமாக ஈஸியாக அப்படிலாம் கிடையாது, ஒரே மெத்தடு தான் ஓகேங்களா. அப்போ அந்த சைக்காலஜி 60-க்கு 60 ஓகே, அங்கே போலீஸில் 30-30 போடும்போது தான் நம்ம ரேங்கிங் முன்னாடி இருக்குது ஓகேங்களா. அப்போ உங்களோட காக்கி சட்டை அணிவதை எது ஃபைனல் பண்ணுது, டிசைட் பண்ணுது அப்படின்னா இந்த உளவியல் பார்ட் ஓகேங்களா. அப்போ இந்த உளவியல் பார்ட்டு எப்படி படிக்கணும் ஓகேங்களா, நம்ம எந்த புக்கை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் நம்ம மாணவர்களுக்காக கிட்டத்தட்ட 5,000 பயிற்சி நாட்களுடன் ஓகேங்களா, 5,000 பயிற்சி நாட்களுடன் நம்ம இப்போ புதுசாக புக்கு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காமன் எஸ்ஐ அண்ட் போலீஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். நான் அதாவது பசங்க மத்தியில் நிறையா பேர் இல்லை எனக்கு எஸ்ஐ புக்கு தாங்க, தனியாக போலீஸ் புக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை திருப்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்போ இந்த உளவியல் பகுதின்னு வரும்போது எஸ்ஐக்கு தனியாக போலீஸுக்கு தனியெல்லாம் கிடையாது, ஒரே செட் ஆஃப் பேட்டர்ன் தான் ஓகே, ஒரே என்னது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான், கஷ்டமாக ஈஸியாக ஆவரேஜ் அப்படிலாம் கிடையாது. உளவியல் பொறுத்த வரைக்கும் உன்னோட மனநிலையை சோதிக்கிறது ஓகே, உன்னோட பிரெயின் எப்படி யூஸ் ஆகுது, அதாவது சுய சரிதனை என்னது சுய சிந்தனை, அது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் உங்களுக்கு எப்படி யோசிக்க உங்களால் முடியுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சைக்காலஜி பாட்டு உங்களுக்கு வைக்கிறாங்க. அது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து இந்த போலீஸ் மாணவர் எஸ்ஐ மாணவர்கள் பிரிச்செல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை, எல்லாருக்குமே ஒரு அருமையான பகுதியாக வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் காமனான ஒரு புத்தகம் தான் இந்த எஸ்ஐ அண்டு போலீஸ். அப்போ நம்ம போலீஸு பற்றி சொல்லவே தேவை, எப்பயுமே போலீஸ் எக்ஸாம்ஸ் ஓகே எஸ்ஐ எக்ஸாம்ஸ்னால் நம்ம ஆகாஷ் அகாடமி தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா ரிசல்ட் உங்களுக்கு இயர்லி ரிசல்ட் தெரியும். இப்போ லாஸ்ட் எஸ்ஐ 400+ ரிசல்ட்டு, இப்போ நியர்லி இந்த போலீஸ் வந்து 800+ ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே அதிக ரிசல்ட் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம போலீஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து அந்த சைக்காலஜி பார்ட் எப்படி கீனா ஓகேங்களா, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் கேட்க போகிறாங்க ஓகேங்களா, நிறையா டெஸ்ட்டு வச்சு கொடுக்குறோம் ஓகே. அதே மாதிரி தான் ஜிகே பார்ட்டாக இருக்கட்டும், நம்ம புக் பேக்காக இருக்கட்டும், தனியாக புக் போட்டு கொடுக்குறது, சயின்ஸ் புக்காக இருக்கட்டும், சோசியல் புக்காக இருக்கட்டும். அப்போ மாணவர்கள் வந்து போலீஸ் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தடில் தான் நம்ம டீச் பண்ணுறோம் ஓகேங்களா. அதனால தான் நமக்கு எப்பவுமே ரிசல்ட்டு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டிலேன்னு பார்க்கும்போது போலீஸ் அப்படின்னாலே நம்ம ஆகாஷ் அகாடமி தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா ரிசல்ட்டே நமக்கு சொல்லும் ஓகேங்களா. பாருங்கள் லாஸ்ட்டு போலீஸில் கூட நம்ம கிளாஸஸ் எடுத்துருப்போம், மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே நம்ம நடத்தினது தான் வந்துச்சு, சில கொஸ்டினும் அப்படியே வந்துச்சு ஓகேங்களா. நம்ம என்ன போர்டில் சொல்லியிருந்தோமோ லாஸ்ட்டு
போலீஸ் அப்போ கூட ஒரு 4 டேஸில் 40-38 மார்க்ஸ் அப்படின்லாம் வீடியோ கிளாஸ் எடுத்தோம், எல்லா டாப்பிக்குமே எடுத்தோம். அதில் அப்படியே அந்த PDF ஓகேங்களா, அதெல்லாம் அப்படியே வந்துச்சு, நிறையா க்வெஸ்சன்ஸ் அப்படியே வந்துச்சு. மேக்ஸ்லாம் பாருங்கள், மேக்ஸ்லாம் 10 கொஷின் ஓகேங்களா, அந்த 10 கொஷின்லாம் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம கரெக்டாக கொடுத்த PDFலேருந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்துச்சு. அப்போ நம்ம லைன் பை லைனாக எடுத்திருக்கோம், அதுதான் உங்கள் முக்கியத்துவமே ஓகேங்களா. அப்போ எப்பயுமே நம்ம மெட்டீரியல் ஒர்த்தாக இருக்கும் போது, அப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ வரப்போகிற எஸ்ஐ அண்ட் போலீஸ் எக்ஸாமுக்கு உளவியல், அதாவது மாணவர்கள் மத்தியில் உளவியல் அப்படின்னு வரும்போது தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, கற்றுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அது எப்படி நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண போகிறோம், எந்த புக்கை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இதை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஆகாஷ் அகாடமியோட அடுத்த எடிஷன் போட்டிருக்காங்க உளவியல் புத்தகம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 பயிற்சி வினாக்கள் இருக்கும் போது மொத்தம் வந்து 28 உளவியல் டாபிக் இருக்கும், ப்ளஸ் மேக்ஸும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருங்க. அதுதான் ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது, 28 உளவியல் மற்றும் 23 கணித தலைப்புகள் இருக்குது போது சரிங்களா. அப்போ இந்த புக்கு எப்படி இருக்குது ஓகேங்களா, ஏன் இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த புக்கு எப்படி இருக்குது ஓகே, எந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி அந்த டாபிக்ஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்கோம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எது யார் யாருக்கெல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சப் இன்ஸ்பெக்டர் மாணவர்கள், எஸ்ஐ எக்ஸாம்ஸ் படிக்கிற மாணவர்கள், பிசி படிக்கிற மாணவர்கள் ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது, அது ஒரு முக்கியமாக. ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழில் புக்கு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுவாங்க, அவங்களும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த புக்கோட எப்படி நம்ம போட்டிருக்கோம், எப்படி செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படி தான் பார்க்குறோம். இந்த கண்டென்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்பயுமே நமக்கு வந்து ஒரு புக்கு இருக்கிறாங்கன்னா அதை படிக்கிறதுக்கு, அப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எப்படி இருக்கும், அந்த இப்போ உளவியல் பகுதின்னு சொல்லியாச்சு நம்ம, அந்த உளவியல் பகுதி எப்படி படிக்கணும் ஓகேவா, எப்படி க்வெஸ்சன் தன்மை இருக்கும் அப்படின்னு தெரியுதுன்னு எது நமக்கு கை கொடுக்க போகுதுன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான் கை கொடுக்க போகுது. அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பாருங்கள், மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எல்லா க்வெஸ்சனும் எடுத்து போட்டோம், போலீஸாக இருக்கட்டும், எஸ்ஐ க்வெஸ்சனாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்து போட்டோம். பாருங்கள், போலீஸ் 2012, 2017, 2018, 2019, 2020 ஓகேங்களா, கிட்டத்தட்ட 5 வருஷம் க்வெஸ்சன் பேப்பராக இருக்குது. எஸ்ஐ 3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, 2010, 2015, 2020 மூணு க்வெஸ்சன் பேப்பரும் எடுத்து போட்டோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டே புக்கை சூப்பராக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், ஏன்னா அதுதான் உனக்கு ஒரு ஐடியா, கிளியர் கட் ஐடியா கொடுக்க போகுது, அதுதான் உனக்கு வேலை வாங்கி தரப்போகுது. அப்போ அதில் எப்படி சம்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தா நம்ம டாபிக்ஸே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்தது பகுதி 2 பார்த்தீங்கன்னா, உளவியலோட நிறைய பேருக்கு இத்தனை டாபிக்ஸ் இருக்குன்னா நமக்கு தெரியாது, உளவியலில் இத்தனை டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கூட தெரியாது. நம்ம எல்லா டாப்பிக்கும் ஒன்று விடாமல் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம், கிட்டத்தட்ட 28 டாபிக் ஓகே. லாஸ்ட்டு அந்த உளத்திறன் தேர்வு அப்படின்னா போலீஸ் சம்மந்தமாக கேட்குற க்வெஸ்சன்ஸ் கூட உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது 3வது பொது கணிதம் ஓகே, மேக்ஸ் பார்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 23 டாபிக்ஸ் பாருங்கள். இந்த கணங்கள், அணிகள், மடக்கைகள், இயற்கணிதம் கூடலாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானது ஓகேங்களா, ஏன்னா அதுதான் நமக்கு அதிக க்வெஸ்சன்ஸ் ஏரியா பாருங்கள். அப்போ மேக்ஸாக இருக்கட்டும் சரி, நமக்கு உளவியல் பார்ட்டாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனாக இருக்கட்டும் சரி, அப்போ A to Z எதுவுமே மிஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஓகே, இப்போ கொடுத்துட்டோம், அப்போ உள்ளார எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை, அப்படியே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம்ஸில் ஆரம்பித்து அப்படியே வரிசையில் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் போட்டிருந்தோமா, 2020, 2015, 2010 அடுத்தது போலீஸ் எக்ஸாம்ஸ் ஒரு 5 வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் ஓகேங்களா, அப்படியே ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரை வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட் ஓகே. அடுத்தது இதை விட முக்கியமானது, இப்போ நம்ம டாபிக்ஸ் எப்படி போட்டிருக்கோம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி 1 ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், உங்களுக்கு 2020 ஓகேவா எஸ்ஐ எக்ஸாம்ஸாக இருக்கணும், பிசி எக்ஸாம்ஸாக இருக்கணும், அந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரோட சைக்காலஜி உங்களுக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ட் 2 ஓகேங்களா, உளவியல் பகுதி நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு டாபிக் எடுத்தோம்னா எப்படி போட்டிருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஒத்தத்தன்மை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஒத்தத்தன்மைக்கு எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க ஐடியாவே இருக்காது நிறைய பேர், அப்போ ஒத்தத்தன்மை இந்த டாப்பிக்னு சொல்லி எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம க்வெஸ்சன் எடுத்து கொடுத்துருவோம். என்னது, நாடுகள் சின்னங்கள் வச்சு க்வெஸ்சன் கேட்கலாம், விளையாட்டு வச்சு கேட்கலாம், விலங்குகள் வச்சு கேட்கலாம், இப்போ யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கேட்கலாம், அடுத்து நாடுகள் பணம் வச்சு கேட்கலாம், தலைநகரம் வச்சு க்வெஸ்சன் கேட்கலாம், இந்த மாதிரி பேசிக்ஸாக அன்றாட லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற துறைகள் பற்றியான படிப்பு, இது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதை விட அடுத்தது முக்கியமாக, அப்போ ஒத்தத்தன்மை நம்ம இப்போ டாபிக் படிக்க போகிறோம், அப்போ அந்த டாப்பிக்கில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தேடக்கூடாது இல்லையா. அப்போ ஒத்தத்தன்மையிலேருந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எல்லாம், அப்போ தானே அந்த டாப்பிக்கோட நமக்கு முக்கியத்துவம் தெரியும். இப்போ ஒரு க்வெஸ்சனை ஒரு டாபிக் படிக்க போகிறோம்னா அந்த டாபிக் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் எத்தனை க்வெஸ்சன் கேட்குறாங்க தெரிஞ்சாலும் அது முக்கியத்துவம் தெரியும். அப்போ அந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேங்களா, அப்போ பாருங்கள்
ஒத்தத்தன்மையிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ஒரிஜினல் கொஷின் எடுத்து கொடுத்துட்டோம். அது கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் வருது. ஓகேங்களா, பயிற்சி கணக்குகள் வருது. இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பயிற்சி கணக்குகள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கீழே வித்தவுட் வித்தின் சொல்யூஷனோட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் வந்து சொல்யூஷன் அங்கே இல்லாமல் மேலே கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணால், அப்போ கீழே ப்ளஸ் சொல்யூஷனோட எல்லா சம இப்போ நம்ம ஒரு 50 ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கோம்னா 50 நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டாப்பிக்குமே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கோட முக்கியத்துவம் தெரியறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருக்கோம். அடுத்து அந்த டாப்பிக்கில் எத்தனை மாடல் சம்ஸ் இருக்குது, எவ்வளோ சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ப்ராக்டிஸ் சம்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு டாப்பிக்குமே நம்ம உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒத்தத்தன்மையாக இருக்கட்டும், எழுத்துக்களின் தொடர் வரிசையாக இருக்கட்டும், எல்லாமே அக்யூரேட்டாக, அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின். இப்போ பாருங்கள், குறியீடு மறு குறியீடுலாம் இருக்குது, இருக்கலே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஷின் நமக்கு வரும். ஓகேங்களா, அப்போ இதில் எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கொஷின் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு டாப்பிக்கு. ஓகேங்களா, ப்ராக்டிஸ் சம் போக, ஆல் மாடல் சம்ஸ் போக, பாருங்கள் பயிற்சி வகைகள் கிட்டத்தட்ட ஒரு 66 கொஷின் கொடுத்துருக்காங்க. எது ப்ராக்டிஸ் சம் மட்டுமே 66 கொஷின், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்ஸ், ஓகே எப்படி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. அப்போ ஒரு டாபிக் எடுத்து 80-100 கொஷின் மேலே நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்போ அப்படி படிக்கும்போது நம்ம டாபிக் கிளியர் கட்டாக நமக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இந்த புக்கோட முக்கியத்துவம் என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். ஓகேங்களா, அப்போ எந்த ஒரு கொஷினுமே நமக்கு மிஸ் ஆக போகிறது கூட, அப்போ எக்ஸாம்ஸ், அப்போ போலீஸ் எக்ஸாம்ஸ் கொஷின் மேக்ஸிமம் நம்ம புக்கிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தா கூட நம்மளோட ஆல் மாடல் சம்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, சில சம்ஸ்லாம் அப்படியே இருக்கும், சில சம்ஸ் அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும் போது, அதே சேம் மாடலில் இருக்கும் போது. அப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம உளவியல் பகுதின்னு பார்க்கும்போது யாருமே புக்கு போட கிடையாது, தமிழ்நாட்டில் பெருசாக யாருமே புக்கு போட கிடையாது. அப்போ மாணவர்கள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் நடைபெறுது. ஓகே, எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, ஏன்னா நிறைய பேருக்கு பிளாங்காக இருப்பாங்க. அப்போ பிளாங்காக இருக்கும்போது நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, இந்த புக்கை வாங்கி அழகாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு தேவையான 3 விஷயம் தேவை. ஒன்று என்னது, ப்ரீவியஸ் இயர் கொஷின், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்த உளவியல் எத்தனை பாட்டு தெரியும்னு நமக்கு தெரியணும். ஓகே, எத்தனை டாபிக்ஸ் தெரியணும், நிறைய பேர் அதுவும் தெரியாது. அப்போ நம்ம எல்லா டாபிக்ஸ்லையும் நான் எடுத்து போட்டுட்டோம். ஓகேங்களா, அடுத்தது மேக்ஸ் டாபிக் முக்கியம், அந்த மேக்ஸ் டாப்பிக்லையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் நம்ம எடுத்து போட்டோம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நமக்கு கிடச்சிருச்சு, சைக்காலஜி கொஷினும் கிடச்சிருச்சு, மேக்ஸ் கொஷினும் கிடச்சிருச்சு. ஓகே, கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஒரு டாப்பிக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கிளியர்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணோடனே அந்த டாப்பிக்கில் எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த டாப்பிக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அதுவும் கொடுத்துருக்கோம், ஏன்னா அப்போ தான் அந்த டாப்பிக்கோட முக்கியத்துவம் புரியும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் ஒரு டாப்பிக்கை எவ்வளோ நம்ம கிளியராக ஃப்ரேம் பண்ணியிருக்குன்னு தெரியுதுங்களா. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுக்குறோம், எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுக்குறோம், மறுபடியும் ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறோம், வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சம் கூட நமக்கு மிஸ் ஆக போகிறது கிடையாது. அப்போ போலீஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எஸ்ஐ எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சைக்காலஜி 60 கொஸ்டினும் சரி, போலீஸ் எக்ஸாம் 30 கொஸ்டினுமே நமக்கு இதில் கவர் ஆகிட போகுது. ஓகேங்களா, அப்போ மாணவர்கள் வந்து இந்த ஜிகே பாட்டு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வேலை வாங்கி தர போகிற பாட்டு எதுனா நமக்கு சைக்காலஜி தான், ஏன்னா போலீஸில் 30 அடிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்ஐயில் 60 கொஷின் அடிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் இது தான் இருக்கும்போது, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய புக்கு இதில் தேவைப்படுது. ஓகேங்களா, அப்போ இந்த ஒரு புத்தகமே போதும் உங்களுக்கு, எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகுது, ஆல் மாடல் சம்ஸ் எல்லாமே கவர் ஆகுது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கவர் ஆகுது. அப்போ ஒரு டாபிக் கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியுது. சரிங்களா, இப்போ விரைவில் வந்து நமக்கு எஸ்ஐ அண்ட் பிசி கால் ஃபார் சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த மாணவர்களுக்காக தான் நம்ம இந்த உளவியல் புத்தகம் ஓகேங்களா தயார் செஞ்சுருக்கோம், ஒரு அருமையாக ரெடி பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் ஓகேங்களா கொடுத்துருக்கோம். 600 பக்கம் போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் நம்ம எல்லாமே எடுத்து போட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ சம்ஸ் தேவையோ அவ்வளோ சம்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். மேக்ஸ் டாப்பிக்காக இருக்கட்டும், சைக்காலஜி டாப்பிக்காக இருக்கட்டும், எல்லாமே அதை பார்க்கும்போது மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அந்த உளவியல் பகுதி கிளியராக உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 60 out of 60 கண்டிப்பாக, அதே மாதிரி போலீஸ் மூலம் 30 out of 30 கட்டாயம் எடுக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம வீடியோஸ் யூடியூப்லாம் போட்டிருப்போம், அதிலேயே நம்ம கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது தெரியும் நம்ம கொஷின்ஸ் அப்ரோச் எப்படி இருக்குது, நம்ம டெஸ்ட் கொஷின் எப்படி அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துது, எல்லாமே உங்களுக்கு தெரிய போகுது. ஓகேவா, அப்போ புக்ஸும் நம்ம கிளியர் கட் ஐடியாவை தான் நம்ம கொடுத்துருக்க போகிறோம். அப்போ மாணவர்கள் இதை வாங்கி பயன்பெறணும். இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் வரப்போகிற போலீஸ் ஓகே அண்டு எஸ்ஐ எக்ஸாம்ஸில்
உளவியல் பகுதி உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போகுது. அப்போ அந்த உளவியல் பகுதியில் நீங்கள் முக்கியமாக ஃபுல் மார்க் எடுக்கணும். அப்கமிங் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணும். இந்த காக்கி சட்டை ஓகேங்களா, அது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எப்படி இருக்காங்க, எக்ஸாம்ஸ் வரும்போது ரொம்ப ஃபயர் ஆகிடுறாங்க. ஓகே, நிறைய பேர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த காக்கி சட்டையை வந்து அணிவது வந்து உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் விரைவில் வந்து நீங்கள் காவலர் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.